ஹாய் கேஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:50 PM. டேட் வந்து 3rd July. பார்க்க போகிறது தேர்ஸ்டே 4th July நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த டவுன் ட்ரெண்டுங்கிறது கொடுக்கல. ஆனால் ஆல்டர்னேட்டிவ் நம்ம இன்னொரு இடம் பார்த்தோம் ரேஞ்ச் பவுண்டுங்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 24,000 வரையும் தான் நான் ரேஞ்ச் பவுண்ட் வச்சுருந்தேன். இப்போ அவங்க அதிகபட்சமாக 24,290 வரையும் வந்திருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு க்ளூ, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்ன்றது பண்ண முடியல. ஸோ நம்ம இந்த எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேடிங் பண்ண சொல்ல மூமெண்ட்ஸ் இருக்க மாட்டேங்குது. ப்ரீமியம் உட்பட ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கு. எனிவே, ஸோ நாளைக்கு நம்ம ரெண்டு விதமாக ப்ளே பண்ணலாம். இந்த ஸ்பாட் அதாவது 24,200 250க்குள்ளே ஒரு கால் ஆப்ஷனை வாங்கிக்கலாம். 24,200 ஸ்டாப் லாஸாக வச்சு, ஓகேங்களா? சப்போஸ் இவங்க நாளைக்கு மறுபடியும் கேப் அப் ஓப்பனிங் ஆனால் வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக நேற்று நான் ஒரு கேப் அப் ஓப்பனிங் ட்ரை பண்ணேன், ஆனால் யூனோ அந்த லெவல் ஹிட் ஆகிட்டு நம்ம எக்ஸிட் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்குள்ளே அது ப்ரீமியம் வந்து மறுபடியும் பழைய ரேட்டுக்கே வந்து நிற்கிது. ஸோ அந்தளவுக்கு நமக்கு பிரேக் அவுட்லாம் கஷ்டமான ப்ரீமியம் வந்து வாலட்டைலாக இருக்குது. ஸோ நாளைக்கு ரெண்டே சாய்ஸ் தான். ஸோ இந்த இடம் ஹிட் ஆன பிறகு கால் ஆப்ஷன் வாங்குறது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முடிஞ்ச வரையும் நமக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டிக்கு லெவலே இல்லை, ஓகே? அவங்க மேனுவலாக மேலே தள்ளிட்டாங்க, ஒரு நல்ல மூமெண்ட் ஷார்ப்பாக அடித்தாங்க. கிட்டத்தட்ட நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டியும் ஈக்குவல் பொசிஷன் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன பண்ண போகிறோம்னா, நிஃப்டி இங்கே ஹிட் ஆன பிறகு பேங்க் நிஃப்டியும் நம்ம கால் ஆப்ஷன் வாங்கிக்கலாம். ஆக்சுவல் லெவல் படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 24,200 வரது ஈஸி, ஆனால் இவங்க ஆல்மோஸ்ட் 50-200 அப்படின்ற அளவுக்கு வரணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 800 points டவுன் வரணும் நாளைக்கு. அது நடக்குமாங்கிறது ஒரு டவுட்டு தான். ஸோ நாளைக்கு கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இவங்களும் இவ்வளோ தூரம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் நிஃப்டி இவங்க 50-800 வரையும் தான் வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து நிஃப்டி நின்றுடும்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் மூவ் ஆகாமல் இருக்கும், ஏன்னா பேங்க் நிஃப்டி அதோட லெவலை கம்ப்ளீட் பண்ணலை அப்படிங்கிறதுனால. ஸோ ரெண்டுத்தில் எப்படி நடக்குதுங்கிறத லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம். ஏதாவது கிளியர் மூமெண்ட்ஸ் நமக்கு கிடச்சிதுன்னா ட்ரேட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நிஃப்டியை நம்ம 0-0 எடுத்தாலும் யூஸ் ஆகாச்சு அந்த அளவுக்கு இருக்காது. க்ரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் நமக்கு லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 6853 வரையும் வருவாங்க, வந்துட்டு திருப்பி மேலே ஏறணும். வாலட்டைல் அப்படின்னு ட்ரை பண்ணாங்கன்னா மறுபடியும் 6750 இந்த ரேஞ்சுக்கு வரலாம். இந்த இடம் வந்த பிறகு மறுபடியும் நான் கால் ஆப்ஷன் வாங்குறதை பற்றி யோசிப்பேன், ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பை பை.